நடிகர் அஜித் அவர்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ஒரு பெரிய மாசான ஹீரோ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களுடைய படங்கள் இவங்களுக்கு ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலுமே கூட அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களுடைய ஹம்பிள்னஸ், சிம்பிளிசிட்டி இதுதான். அவங்களுடைய கேரக்டருக்காக தான் அவங்களுக்கு இவ்வளோ கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றது நிச்சயமாக மறுக்க முடியாத உண்மை. ஸோ நம்ம தல அஜித் அவர்கள் சோஷியல் மீடியாலெலாம் எதுவுமே கிடையாது, ஈவன் அவங்கக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் கூட எதுவுமே கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அஜித் அவர்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் யாராவது யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மலாம் நினச்சிட்ருப்போம். பட் நிச்சயமாக அப்படி இல்லை, அஜித் மாதிரியே தான் அவங்களுடைய ஃபேமிலியும். ரீசெண்டாக அவங்களுடைய மனைவி ஷாலினியும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல, சாதாரண நோக்கியா ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் போட்டோ மூலமா இப்போ வெளியாகி இருக்கு. எப்போதுமே தலையுடைய ரசிகர்கள் ஷாலினி அவங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு போகும்போது அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்றத ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு ரசிகர் ஷாலினி கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷாலினியும் அதை ஒத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும்போது அதில் அவங்க கையில் என்ன ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்றது மிக தெளிவாக தெரியுது. நோக்கியா 3310 மாடல் தான் அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் இப்போது இந்த மாடலை ஈவன் ஸ்கூல் கிட்ஸ் கூட இது வந்து வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அஜித் எப்படி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களோ அதே மாதிரி அஜித்தோட ஃபேமிலியும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற விஷயம் இப்போது தெளிவாகி இருக்கு. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸை விட ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேருந்து அதிகமான ரேடியேஷன் வெளியாகுது, அதிகமான ஸ்ட்ரெஸ்க்கு இது ஒரு காரணமாக அமையுது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதனால் தலையுடைய ரசிகர்கள் தலையை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.